ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கான சினிமா அப்டேட் யாரை பற்றினு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்களை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் தாங்க. அதுவும் வந்து ப்ரெஸ் மீட்டில் ரொம்பவே கடுப்பாக இருக்காரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். இதை கேட்ட ரசிகர்கள்லாம் ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. என்னப்பா இது, ஒரு டேரக்டரையே வந்து இப்படி கடுப்பாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே கொந்தளிச்சிருக்காங்க. டீட்டெயிலாக என்ன விஷயம்னு சொல்லி பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் கார்த்திக் சுப்ராஜ் மறக்க முடியாமல் கொடுத்த ஒரு படம்னு சொல்லணும்னா, இப்போ வரைக்குமே நம்ம எல்லாருமே சொல்கிற படம் பேட்டையும் இன்னொரு பக்கம் ஜிகிர்தாண்டவம் தாங்க சொல்லுவோம். இப்படிப்பட்ட இவர் வந்து நிறைய படங்கள் எடுத்திருந்தாலுமே கூட அதில் முக்கியமான படங்களாக இந்த ரெண்டு படத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி வந்து இவர் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காருங்க. ஆனால் இவருக்கும் லோகேஷ் கனகராஜுக்குமே ஏகப்பட்ட நிறைய நட்புறவு இருந்துட்டு வரதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலுமே, ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆனது கார்த்திக் சுப்ராஜ் தான் அப்படின்றதும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணி தாங்க ஆகணும். அதுக்கப்புறமா தான் லோகேஷும் தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்தார். இருந்தாலுமே இப்போ இருக்கிற பீக்குக்கு யார் வந்து நம்பர் ஒன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் வந்து நம்பர் ஒன் டேரக்டராக இருக்கார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் முக்கியமாக யாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபேன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஒரு ஃபேன் பாயாக பேட்டை படத்தை செதுக்கி வச்சிருப்பாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க. இவரோட இயக்கத்தில் அடுத்ததான் வந்து ஜிகிர்தாண்டா எக்ஸல் அப்படின்ற ஒரு படம் வெளியாக உள்ளது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே இவர் சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருக்காருப்பா, கண்டிப்பாக வந்து அடுத்த படமும் சூப்பர் ஸ்டார் கூட பண்ணுவார்னு சொல்லி மக்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து பேட்ட படம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருந்தது. அதுக்கடுத்த படமும் வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் கூட பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ரஜினி ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இது என்ன படம், இதுக்கு மேலே ஒரு தரமான படம் கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ நம்ம எல்லாருக்குமே ஜெயிலர் அப்படின்ற ஒரு படத்தை வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து அவர் கொடுத்துருக்கிற விஷயம் வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க. இதெல்லாம் தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பக்கம் இருந்தாலுமே, நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் படம் தரமாக இருக்கு, அதுவும் இல்லாமல் நெல்சன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் நெல்சனோட டார்க் காமெடி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நெல்சனை பற்றி புகழ்ந்து தள்ளி இருப்பாருங்க நம்ம கார்த்திக் சுப்ராஜ். அப்போ அந்த பிரஸ் மீட்ல ஒரு பத்திரிகையாளர் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்களை பார்த்து அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தானா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது இவர் ரொம்பவே கடுப்பா இருக்காரு. ஆனா வெளியே சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லியிருக்காருன்னா, அதெல்லாம் கிடையாது, யார்கிட்ட வந்து கேட்குறீங்கன்றது தெரியுதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காருங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது வந்து என்னைக்குமே சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் பேசியிருக்காருங்க. அதுவும் இல்லாம அவர் சொன்னதுல மிகப்பெரிய ஆச்சரியம் பெருசா ஒண்ணுமே யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டாரோட ஃபேனுங்க நம்ம கார்த்திக் சுப்ராஜ், அவர்கிட்ட போய் அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் சும்மா இருப்பாரா? அந்த இடத்துல அவர் சும்மா இருந்ததே பெரிய விஷயங்க அப்படின்ற மாதிரி ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜுக்கு தொடர்ந்து ஆதரவையும் தெரிவிச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் சொல்லி இன்னொரு பக்கம் ஒரு கலவரமே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனா இந்த இடத்துல வந்து ஜெயிலர் அதோட தன்மையை ப்ரூவ் பண்ணிடுச்சு. அதாவது நாங்க என்னைக்குமே நாங்க தான்ப்பா அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் வந்து தரமா ப்ரூவ் பண்ணிருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணி தான்ப்பா ஆகணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து சொன்னது சரியா இல்ல தவறா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குன்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் கூட நினைச்சிருங்க. நான் உங்க காமேஷ்.